வெற்றி அப்படின்னு நீங்கள் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் போட்ட எதிர்நீச்சல், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். நீங்கள் செஞ்ச முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறிடுச்சு. இந்த பாடலை பாடியவர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அவர் கூட உங்கள் பழக்கம் பற்றி கொஞ்சம் சொல்ல. ரொம்ப ரொம்ப நிறைய பழக்கம் உண்டு. அதாவது சவுந்தரராஜன் டிஎம்எஸ் எனக்கு எப்போ பழக்கமோ அப்போ பிடிச்ச சீராளி கோவிந்தராஜன் பழக்கம். இவர்கள் இரண்டு பேரோடும் பழகிற போது நான் சினிமா பாடலாசிரியனே இல்லை, சினிமாக்குள்ளேயே வரல நான். பிஃபோர் 1958 அப்போ பிடிச்ச எனக்கு சீராளி கோவிந்தராஜன் ரொம்ப பிடிக்கும். சீராளி கோவிந்தராஜன் இப்போ சொன்னீங்களே, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேசணும் பார்த்தீங்களா, குடும்பத்தை பற்றி. இது அத்தனையும் அவருக்கு பொருந்தும். குடும்பத்தை மிக சிறந்த குடும்ப தலைவனாக இருந்து நிர்வகித்து தன்னுடைய பையன் பொண்ணெல்லாம் டாக்டருக்கு படிக்க வச்சு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முருகான்னு சொல்லி உயிர் விட்ட உத்தமமான மனுஷன் தான் சீராளி கோவிந்தராஜன். கரெக்ட், எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவர். சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த என்வயன்மெண்ட்ஸ் இருக்க யூ வில் பி ட்ராப்ட் இன் சச் எ பொசிஷன் விச் வி வில் ப்ரோவோக் யூ டு எர் ட்ரூ. அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதை அதில் சீராளி கோவிந்தராஜன். ரெண்டாவது என்ன பிர்கா சாரியரா, அவர் நடிக்கத்தான் வந்தார். அவருடைய தாய் மாமன் பி எஸ் செட்டியார்னு ஒருத்தர் சினிமா உலகம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் தான் கூப்பிட்டு போய் மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நடிக்க வந்தவர். அவர் அதனால பாடகர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சங்கீத பூஷணம், திருப்பாம்பரம் சுவாமிநாத பிள்ளையில் பெரிய புல்லாங்குழல் வித்வான், அவருடைய மாணவர். எனக்கு ரொம்ப இஷ்டமானவர். நிறைய அற்புதமான பாடலாம், அமுதம் தேனும் எதற்கு அவர் பாடாதே கிடையாது. அவர் முதல் பாட்டு சினிமாவில் பாடினது எது தெரியுமா உங்களுக்கு? பொன் வயல். அதில் தான் திரையுலகத்தில் அவர் முதல் பாட்டு பாடுறார், சிரிப்புத்தான் வருகுதியாங்கிற பாட்டு, சுத்தானந்த பாரதியார் பாட்டு. அதான் சீராளி கோவிந்தராஜன் சினிமாவில் பாடின முதல் பாட்டு. எவ்வளோ இரவாத புகழுடைய எத்தனையோ பாடல்களை பாடியிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நான் பாம்பேயில் ஆஃப்டர் த டெத் ஆஃப் மை ஃபாதர் பாம்பேயில் முள்ளண்டுங்கிற இடத்துல என் பிரதரோடு இருக்கேன். என் மதர் அங்கே சிக் பேஷண்ட்டு. நான் மெட்ராஸ் வந்து சினிமாவில் ட்ரை பண்ணணும், அது வரலாமா கூடாதா என்ன பண்ணுறதுன்னா கஷ்டப்பட்டுக்கிண்டு ஒரு ஒரு பாட்டு, முருகன் பாட்டு ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பிச்சேன். அவர் ஏற்கனவே எனக்கு தெரியும். உடனே அவர் ஒரு வாரம் கழித்து ஹெச்எம்பியில் நீங்கள் எழுதின ரெண்டு முருகன் பாட்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உங்கள் பணம் 30 ரூபா என்கிட்ட இருக்குது, அதை மணி ஆர்டர் பண்ணிட்டோமா, நீங்கள் வரீங்களா, நீங்கள் சென்னை வந்தால் சினிமாவில் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க அப்படின்லாம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக எழுதினவர். அவர் பாடின என்னுடைய முருகன் பாடல் தான், வண்ணமையில் மேலிருக்கும் வள்ளல் கையில் வேல் இருக்கும், வாழ்வினில் விளைந்திருக்கும் வினைகளை வேறு இருக்கும், இது மாதிரி நிறைய பாட்டு எனது தனிப்பாடல்கள் அவர் பாடியிருக்கார். அவர் அவர் அவரால் எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா, இப்போ நீங்கள் பாடினீங்களே வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல், இந்த எதிர்நீச்சல் படத்தை பார்த்துட்டு அந்த டைரக்டர் பாலச்சந்தர்கிட்ட அந்த படத்தை பார்த்த மிகப்பெரிய அரசியல் தலைவர் இந்த வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல்ங்கிற பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு, நான் சொன்னேன்னு வாலிகிட்ட சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் தான் பேரறிஞர் அண்ணா. அண்ணா பார்த்த கடைசி படம் தான் சீர்காழி. வீராளிகிட்ட எந்த விதமான இந்த மாதிரி ஈச டோ டி டோட்டலர் அவருடைய மகன் சீராளி சிவசிதம்பரம் எப்படி பாடுறார் பாருங்கள். மகனை வந்து ஒரு எம்டியாக டாக்டர் ஆக்கினதும் இல்லாமல் அவருடைய வாரிசாக மிகப்பெரிய சங்கீத வித்வானா சீராளி சிவசிதம்பரம். ரொம்ப அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் அந்த சீராளி சிவசிதம்பரத்தை அவங்க அப்பா கூப்பிட்ற மாதிரி பாபுன்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாமான்னு கூப்பிடுவான். நெருக்கம் எனக்கு அந்த குடும்பத்தோடு உண்டு. அவனும் அருமையான பாடகன், நல்ல பண்பால் அவர் டாக்டர்னு டாக்டர், ஒரு குடும்ப தலைவன்கிற முறையிலையும் ஒரு சங்கீத வித்வான்கிற முறையிலையும் ஆதி காலத்தில் எம்ஜிஆருக்கு அவர் தான் பாடிக்கிட்டு இருந்தார் நிறைய பாடல்கள். அவ்வளவு ஏன், எம்ஜிஆருக்கு நான் எழுதின முதல் பாட்டையே சீராளி கோவிந்தராஜன் தான் பண்ணார். சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் அவர் இல்லை உங்களுக்கு.